நேற்றைய தினம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய திருவம்பாவை பற்றி நேற்றைய தினம் பேசியிருந்தேன். மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கின்றேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கின்றார். அதில் இருந்தே மார்கழி 12 மாதத்தில் மார்கழி மாதத்தின் சிறப்பு என்ன என்று தெரிஞ்சிருக்கும். மார்கழி மாதம் என்பது தேவர்களின் அதிகாலை பொழுது. நேற்று சொல்லியிருந்தேன், மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு வருஷம் என்றால் தேவர்களுக்கு அது ஒரு நாள். எங்களுக்கு மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு விடிய 4 மணியிலிருந்து 6 4 5 6 அந்த ரெண்டு மணித்தியாலங்கள் தான் எங்களுக்கு இங்கே ஒரு வருட கணக்கில் மார்கழி மாதமாக வருது. அதனால் தேவர்கள் துயிலெழும்பக்கூடிய துயிலெழும்பக்கூடிய காலங்கள். தேவர்கள் இந்த 6 மணித்தியாலமாக நித்திரை செய்து அதிகாலையில் பொழுதில் எழுந்து இறைவனை வழிபடக்கூடிய நாட்கள் தான் இந்த மார்கழி மாதம். எங்களுக்கு அது மார்கழி மாதமாக இருக்குது. அதனால் தேவர்கள் துயில் எழுவதால் அந்த காலத்தில் நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. தேவர்கள் துயில் எழக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நாங்கள் நித்திரையாக இருக்கக்கூடாது. அதனால் சூரிய உதயத்திற்கு முன்னர் கிட்டத்தட்ட 3.5-4 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் எல்லோரும் துயிலெழுந்து ஆலயத்திற்கு சென்று திருப்பாவை பாசுரங்கள் திருவம்பாவை போன்றவற்றை காதினால் அழகாக கேட்டு படித்து நடேசர் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய சிவகாம சுந்தரியோட சேர்ந்த சிதம்பர நடேசரை வழிபாடு செய்தால் எங்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும். எப்போவுமே நாங்கள் கோயிலுக்கு போகிற வளமே இருக்கும். கிழமை கொடுக்கா வெள்ளிக்கிழமையாவது போவோம், இல்லாட்டி பிரதோஷ தண்டைக்கு போவோம், அல்லது ஏதோ ஒரு நேரத்தில் கோயிலுக்கு போவோம். ஆனால் மற்ற வேலைகளை விட இந்த அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயம். மற்ற நேரத்தில் கும்பிடுறதை விட 10 மடங்கு அதிகமான பலனை பிரதோஷ நேரத்தில் இறைவனை கும்பிட்டால் எவ்வளவு பலன் அதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதை விட அதிகமான பலனை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனை கும்பிட வேண்டும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரம் வந்து எங்களுடைய மனது தெய்வீக சக்தியை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தியோடு இருக்கும். எங்களுடைய புத்தி தெய்வீக சக்தியை உணரக்கூடிய ஆற்றல். பிரம்ம முகூர்த்தம் என்பது அமைதியாக இருக்கக்கூடிய காலம். பிரம்ம முகூர்த்தத்தில் கணபதி ஹோமம் செய்யணும், பிரம்ம முகூர்த்தத்தில் கிரகப்பிரவேசம் செய்யணும், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல காரியங்கள் செய்யணும். பிரம்ம முகூர்த்தம் என்பது எந்த ஒரு தோஷமும் இல்லாத நாள். இறைவனுடைய சக்தியை ஜீவாத்மா ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி நிறைந்த நேரம்தான் அந்த பிரம்ம முகூர்த்தம். அதனால் மற்ற வழிபாடுகளை விட திருவம்பாவை வழிபாட்டுக்கு பலன் அதிகம். திருவம்பாவை ஒரு விரதம், ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு. எப்போ ஆருத்ரா தரிசனம்? 20ஆம் தேதி. அந்த தரிசனத்தை முன்னிட்டு 9 நாட்கள் முன்னதாக இந்த விரதத்தை இருக்க வேண்டும். அநேகமாக காலையில் சாப்பிடாமல் இருங்கோ, மத்தியானம் இலை போட்டு சாப்பிடுங்கள், இரவு மென்மையான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், காலையில் உணர்வை தவித்து விடியவெல்லாம் எழும்பி குளித்து கோயிலுக்கு போய் அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்குளிர பாருங்கள். நடேசர் எப்பவும் தனியாக இருக்க மாட்டார், பக்கத்தில் சிவகாமி அம்பிகா உட்கார்ந்துருப்பாள், நின்று கொண்டு இருப்பாள். அந்த சிவகாமி அம்மனோட சேர்த்து நடேசரை வழிபாடு செய்யுங்கள். அவர் தான் எங்களோட இதய துடிப்புன்னு நேற்று சொல்லியிருந்தேன். அவர் ஆட ஆடத்தான் எங்களுடைய இதயங்கள் துடித்து கொண்டிருக்கும். ஜீவாத்மாவாகி எங்களை எல்லாம் கவரக்கூடிய தன்மை அந்த பரமாத்மாவுக்கு உண்டு. பரமாத்மா எப்பவுமே ஜீவாத்மாவை ஈர்ப்பதற்காக காத்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த ஜீவாத்மா தான் அதை செய்கிறதில்லை, பரமாத்மாவை நினைச்சு போகிறதில்லை. அது எங்களுடைய தப்பே தவிர இறைவன் எப்பொழுதும் எங்களை காப்பாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள்லாம் இறைவனை நினைக்கிறதில்லை, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை செய்கிறதில்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி வாழறதில்லை, தர்மசாஸ்திரத்தை கணக்கெடுக்கிறதில்லை, தர்மம் செய்வதில் இருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறோம். சரி, இந்த திருப்பாவை பாசுரத்தை ஆண்டாள் படித்ததாகவும் திருவம்பாவை என்பதை மாணிக்க வாசகர் படித்ததாகவும் நான் சொல்லியிருக்கேன். இந்த 20 பாடல்கள் அந்த திருவம்பாவை என்பது 20 பாடல்கள் கொண்ட தொகுதி. அதில் முதல் 8 பாதத்திலையும், அதாவது முதலாவதாக சொல்லக்கூடிய 8 பாசுரங்களையும் இறைவன் மற்றவர்களை துயில் எழுப்புவதாக அமைந்து கொண்டிருக்கு. பாருங்க, முதல் 8 பாட்டை பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புவது, நீராட வாங்கோன்னு கூப்பிடுறது, சிவனை வணங்கும்படி கேட்டுக்கொள்வதாக இருக்குது. 9வது பாடல் வந்து இறைவனிடம் வேண்டுகோள் வைப்பதாக இருக்கின்றது. நாங்கள் ஏதாவது இறைவனிட்ட வேண்ட வேணும் என்பது மாதிரி 9வது பாடல். 10வது பாடல்
இறைவனை புகழக்கூடியதாக இருக்கின்றது. பத்தாவது திருவம்பாவி திருப்பாவி திருவம்பாவி பாசுரத்தில் பத்தாவது பாடல் இறைவனை புகழக்கூடியதாக இருக்குது. அடுத்த பத்து பாடலும் அனைவரும் சேர்ந்து நீராடக்கூடியதாக இருக்குது. இப்படி இந்த பத்து பாடலில் கூட பிரித்து பிரித்து பலன். ஒரு முறை இந்த திருவம்பாவை பாடல்களை காது குளிர கேளுங்கள், உங்களுக்கு அது பாடமாகவே இருக்கும். அர்த்தரா தரிசனம் அண்டு பத்து நாளாக கேட்டு அது பாடமாகிடும். அந்த பாடல்களின் உள்ளார்த்தமான கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள். எளிமையான தமிழில் பாடப்பட்ட கவரக்கூடிய வசனங்கள் அமையப்பட்ட எதுகை மோனையோட கூடிய அற்புதமான பாடல். அந்த பாடல்களை காது குளிர கேளுங்க. காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பாடல்களை கேட்கணும். உங்களோட காது கண்ணு ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடேசரை பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு உறுப்புகளும் செய்த பெரும் புண்ணியமாக அந்த தினங்கள் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் திருவண்ணாமலையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். திருவண்ணாமலையில்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல்களை எல்லாம் பாடித்தார். அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சின்ற ஒரு பாடல் இருக்குது. திருவம்பாவை படிக்க முன்னுக்கு திருப்பள்ளி எழுச்சி படித்துத்தான் கதவை துறக்கிறது. திருப்பள்ளி எழுச்சி வந்து திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஊரில் கோயிலில் திருப்பெருந்துறை என்கின்ற கோயிலில் தான் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடப்பட்டது. திருவண்ணாமலையில் இந்த பெண்கள் எல்லாரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறத பார்த்து அதை பார்த்து மாணிக்க வாசகர் திருவம்பாவை திருவம்பாவை என்கின்ற 20 பாடல்களை படித்தார். மனிதனுக்கு 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள் சொல்லியாச்சு. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் மட்டும் தேவர்களுக்கு பகல் பொழுது, ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் மட்டும் தேவர்களுக்கு இரவு பொழுது. அப்போ தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து காலையில் எழும்பக்கூடியது. அடியார்கள் நேயர்கள் எல்லாரும் என்ன செய்யணுமென்றால், நாங்கள் எல்லோரும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவபெருமானை முழு முதல் கடவுளாக கொண்டவர்கள், நாங்கள் என்ன செய்யணும், சிவ விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும், ஒரு நாளும் தவற விடக்கூடாது. இந்த மார்கழி மாதம் என்பது பிரம்ம மூர்த்தத்தில் வரக்கூடிய விரதம். சிவராத்திரி வந்து ராவராவா நித்திரம் முழிக்கிற விரதம். இப்படி சிவ விரதங்கள் பல வகையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரம்ம மூர்த்தத்தில் இறைவனை வழிபடக்கூடிய வாய்ப்பு நிறைந்த அற்புதமான விரதம் இந்த திருவம்பாவை விரதம். இது வெறும் திருவம்பாவை ஒரு கொண்டாட்டமாக மட்டும் இருப்பதில்லை, விரதமாக கை கொள்ளப்படுவது. ஒரு எல்லாரும் விரதம் இருக்க வேண்டும். காலையில் உணவை தவிர்த்து மதியம் இலையை போட்டு சாப்பிடுங்கோ. இரவு லைட்டான லேசான சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் பஜனை போகிற வழக்கம் கொழும்புல இருந்து எல்லா இடத்துலையும் அது இருக்குது. பஜனை போகிற வழக்கம் கிராமங்களில் ராமர் பஜனை என்று செய்வார்கள். அற்புதமாக இருக்கும் பஜனை. ஊர் பூரா பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு இடத்துல நிறகுடங்கள் வைத்து அவர்களை வரவேற்பார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கு அதாவது குடிப்பதற்கு பலகாரம் ஏதாவது கொடுப்பார்கள். டீ காபி போன்ற பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்படும். இது வந்து உற்சாகமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை எல்லாம் காலையில் எழுப்பி பழகுங்கோ. இந்த விரதத்தை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துங்கோ. சின்ன பிள்ளையிலேயே நீங்கள் விரதம் இருந்தால் உங்களை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் இருக்க தொடங்கிடும். அதனால் இது ஒரு அற்புதமான சிவ விரதம். இது எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் ஆருத்ரா தரிசனத்தை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஆருத்ரா தரிசனத்தண்டு கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்லுங்கள். அங்கே நடேசருக்கு அழகாக அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மற்ற சாமி மாதிரி இல்லை. மற்ற சாமிக்கு எப்போ வேணும்னாலும் அபிஷேகம் செய்யலாம். நடேசர் அப்படி அல்ல. நடேசருக்கு 1 வருடத்தில் 6 முறை தான் நடேசர் அபிஷேக தினங்கள். பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 வருஷத்தில் 6 முறை நடேசர் அபிஷேக தினங்கள் என்று போட்டிருக்கும். அந்த 6 தினங்கள் மட்டும்தான், அந்த 6ல் 1 ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் நடேசருக்கு மிகச்சிறப்பாக அபிஷேகம் செய்வார்கள். அதிலையும் ரொம்ப விசேஷம் வந்து அன்னாபிஷேகம் என்று செய்யக்கூடிய அபிஷேகம். அன்னாபிஷேகம் செய்வதை கண்களால் பார்த்தாலே பல ஜென்ம பாவங்கள் தொலைந்துவிடும். உங்களுக்கு தெரியும் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன். அதில் பிரம்மா என்ன செய்கிறார், எங்களை படைக்கும் கடவுள். விஷ்ணு என்ன செய்கிறார், எங்களை காக்கும் கடவுள். சிவன் என்ன செய்கின்றார், அழிக்கும் கடவுள். என்னத்தை அழிக்கும் கடவுள் என்றதை நீங்கள் யோசிக்கணும். எங்களை அழிக்கும் கடவுள் அல்ல, எங்களுடைய பாவங்களை அழிக்கும் கடவுள். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர சக்திகளை அழிக்கும் கடவுள். எங்களுடைய தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை அழிக்கக்கூடிய கடவுள். சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்கின்றார் என்றால் எங்களை அழிக்கக்கூடிய தொழிலை அல்ல, எங்களுடைய பாபங்களை கெட்ட எண்ணங்களை
தேவையில்லாத விடயங்களை இதையெல்லாம் அழித்து எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். அதனால் எங்களுடைய பாபம் நீங்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய சாபம் நீங்க வேண்டுமாக இருந்தால், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் ஆருத்ரா தரிசனம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் கண்களை அகல விரித்து இறைவனுடைய ஆனந்த நர்த்தனத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். சிவகாமி அம்பாளுடன் சேர்ந்து சிவனை தரிசனம் செய்யுங்கள். அந்த தரிசனத்தை மட்டும் வருஷத்தில் ஒரு தரம் நீங்கள் செய்து கொண்டிருந்தால், அந்த வருஷம் பூராக நாங்கள் தெரியாமல் செய்த பாவம் கரைந்து விடும். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், ரெண்டு வகையான பாவம் இருக்கின்றது. ஒன்று தெரிந்தே செய்யும் பாவம், தெரியாமல் செய்யும் பாவம். தெரியாமல் செய்த பாவத்தை இறைவனை தரிசனம் செய்வதனால் தெரியாமல் செய்த பாவங்கள் நீங்கிவிடும். தெரிந்து செய்த பாவங்கள் நீங்குவதற்கு நீங்கள் விசேஷமான சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும். நிறைய பரிகாரங்களை செஞ்சால் தான் தெரிந்து செய்த பாவம், சில பாவங்கள் நீங்கவே நீங்காது. ஆனால் தெரியாமல் செய்த பாவங்கள் கண்டிப்பாக ஆருத்ரா தரிசனம் என்று இறைவனை தரிசனம் செய்தால் அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.